வணக்கம் நேயர்களே, என் குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து சர்வம் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய் ஜோஷபீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவல் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 8ஆம் தேதி 8/3/2022 செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கியமான நிகழ்வு நிகழுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் செவ்வாய்க்கிழமை, இந்த மூணும் ஒரே நாள் வர்றது ரொம்ப ரேர். அதாவது நீங்கள் எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா, சஷ்டி திதி தனியாக வரும், செவ்வாய்க்கிழமை தனியாக வரும், கார்த்திகை நட்சத்திரம் தனியாக வரும். இது மூணுமே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த குறிப்பிட்ட நாட்களில் பார்த்திங்கன்னா முருகன் கோயில்களில் நல்ல கூட்டம் இருக்கும். சரி, சில காலங்களில் என்ன ஆகும்னா, சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும், சஷ்டியும் கார்த்திகையும், கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமையும், இப்படி ரெண்டும் சேர்ந்து வரும். அது இன்னும் ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ரேராக தான் இந்த மூணும் ஒன்றா சேர்ந்து வர்றது. வருடத்துக்கு ஒரு தடவை வர்றதே ரொம்ப பெருசு. அப்படி இருக்கிற அமைப்பில் இந்த சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை மூணும் ஒரே இதில் வருது. இந்த நாட்களுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் அப்படின்ற இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பூமியில். அதாவது இந்த உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் மகரத்தில் 4 கிரக சேர்க்கை, செவ்வாயும் சனியும் கிரக யுத்தத்தில் இருக்கிறது. சரி, இருந்தாலும் இந்த இடத்துல நாளைக்கு போர் ரொம்ப உக்ரமாக இருக்கும் அப்படின்றதுல எங்களுடைய ஜோதிட கணிப்பு. ஏன்னா நாளைக்கு தான் செவ்வாய் இருக்கையிலே ரொம்ப அதிபலமாக இருக்கக்கூடிய நாள். சரி, நாளைக்கு விபத்துக்கள், நெருப்பு சம்பந்தமான விஷயங்களில் மனிதர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சார், என்ன சார் இது வந்து பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. செவ்வாயினுடைய காரகத்துவங்களில் இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயங்களை சொன்னேன். சரி, இதில் நல்ல விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முருக வழிபாடு பண்ணிட்டுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம், அற்புதமான ஒரு நாள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முருக வழிபாட்டில் முருக உபாசனையை தொடங்குறதாகட்டும், இல்லை முருகனுக்கு வந்துட்டு விரதம் இருக்கிறதாகட்டும், இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சஷ்டி விரதம் இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்கள் ஆகட்டும், சிலர்லாம் பார்த்திங்கனாக்க அவங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான வீடு வாங்கணும், இந்த மாதிரி கோரிக்கைகளுக்காக 6 சஷ்டி வந்து தொடர்ந்து விரதம் இருந்து பாத யாத்திரை வருவாங்க சில கோயில்களுக்கு. அது அவங்கவுங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற பேர் பெற்ற முருகன் கோயில்களுக்கு. அந்த மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாள். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், செவ்வாய் தச, செவ்வாய் புக்தி, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்க, அல்லது உங்களுடைய ராசி நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் ராசியாக இருந்தாலோ, அவர்களுக்கெல்லாம் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள், மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக முருகன் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகத்தலங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்தே ஆக வேண்டும். சரி, என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ராசி, என்ன நட்சத்திரக்காரங்கள்னு நான் சொல்லிடுறேன். மேஷம், விருச்சிகம், அதே போல் இப்போது தற்காலிகமாக நடந்துகிட்ருக்கக்கூடிய தனுசு, மீனம், இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை பண்ணணும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள், ஏன்னா இவர்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து ரொம்ப நட்பு கிரகம், பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம். மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் இந்த நாளை விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்களாம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் வர்றவங்க. அதே மாதிரி லக்னம், மேஷம், விருச்சிகம் இந்த மாதிரி வந்தாலும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் வர்றவங்க இந்த நாளை விட்டுறக்கூடாது. ஸோ இன்றைய நாள் என்ன வழிபாடுகள் பண்ணலான்றதை நான் விரிவாக சொல்கிறேன். உங்களுக்கு பணப்பிரச்சனைகள், முக்கியமாக பல லட்சம் ரூபாய் காசு வர வேண்டியிருக்கு, இல்லை உழைச்ச காசு வரல, இல்லை கடன் நிறைய இருக்குது அதை கட்டணும், இந்த மாதிரி பணப்பிரச்சனைகள் இருக்கிறவங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் நாளைக்கு செஞ்சிடணும். அதாவது இந்த குறிப்பிட்ட நாள் செவ்வாய்க்கிழமை, அல்லது அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சால் ஒரு 6 விதமான பழங்கள், கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பழம் ஒவ்வொன்றிலையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். சக்தி இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க, அதாவது ஒரு ஆப்பிள், ஒரு பாம்பழம், ஒரு பேரிச்சம்பழம், இந்த மாதிரி லைக் நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுக்காக ஒன்று ஒன்றா அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சது, முடியாத பட்சத்தில் ஒவ்வொரு பழங்களாவது வாங்கி கொடுங்க. அது ஏன்னா முருகன் கனி வகைகளுக்கு ரொம்ப விருப்பமானவர். அவரே வந்து ஞான பழம்னு தான் அவரை சொல்லுவோம். ஸோ பழங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு. அடுத்து ஆயுள் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், விபத்தில் சிக்கியிருக்கவங்க, சீக்கிரமாக எழுந்து நல்ல விதமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணோம்,
நல்லெண்ணெய் காப்பு முருகனுக்கு நாளைக்கு. நல்லெண்ணெய் காப்பு போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக சிறப்பான ஆயுள் விருத்தி மற்றும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் மேன்மை, இந்த விஷயங்கள் கண்டங்களிலிருந்து விலகிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். இதுக்கு அடுத்தது சர்வ சுபீக்ஷம், அதாவது குடும்பத்தில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகி கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பசு நெய் தீபம் போட்டு, அதுவும் குறிப்பாக எத்தனை தீபம் போடணும்? பசு நெய் தீபம் குறிப்பாக 7 தீபம் போடுங்க. 7 தீபம் பசு நெய் தீபம் போட்டு முருகனுக்கு தாமரை மலர்களை வந்து இதாக படைங்க, அர்ச்சனைக்காக கொடுத்துருங்க. இது குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் கணவன் மனைவி உறவுகளில் சுமூகத்தன்மை நிலவும். இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது இது அந்த பரிகாரம். அடுத்து ரொம்ப காலமாக குழந்த இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஈஸியாக பிடிச்சி முருகன்கிட்ட குழந்தைய பிடுங்கிடலாம், கொடுத்தே ஆகணும் கொடுறான்னு. ஏன்னா முருகன் அப்படி தான், சாமி கடவுளேன்னு வேணும்னா பிடிக்காது, குழந்த வாடா மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழால் திட்டினாலும் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவர் வந்து தமிழ் வேல்னு சொல்லுது புராணங்கள், முருகனை தமிழ் வேல்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது நீங்கள் வந்து அவர்கிட்டருந்து வாங்கிக்கலாம், கேட்டே வாங்கலாம், எனக்கு குழந்த வேணும் கொடுறாப்பா அப்படின்னு. எப்படி? இன்றைய நாள் காலையில் நேரமாக எழுந்து குளித்து ஒரு 4:30 எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகி முருக சன்னிதானங்களுக்கு போயிட்டு காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் மடிப்பிச்சை ஏந்துங்க. மடிப்பிச்சை ஏந்தி அந்த வர்ற காணிக்கையை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பித்து முதல் குழந்தைக்கு முருகன், அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை பேராக வைக்கிறோம். அந்த எந்த கோயிலில் மடிப்பிச்சை ஏந்துனீங்களோ அந்த கோயிலில் தலைமுடி, அதாவது முடி மொட்டை அடிப்பாங்கள்ல குழந்தைக்கு முதல் மொட்டை, அந்த மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு குழந்தையை நீங்கள் கேட்டு வாங்கலாம். நிச்சயமாக நடக்கும், முயற்சி பண்ணி பாருங்கள். பல பேருக்கு நடந்திருக்கு இதெல்லாம், நாங்களாம் வந்து ஆல்ரெடி அனுபவப்பட்டு தான் சொல்கிறோம், நடந்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. முருகப்பெருமான்ட்டு இன்றைய நாள் நீங்கள் குழந்தைய கொடுறான்னு கேட்டே வாங்கலாம், அவ்வளோ சிறப்பான நாள். நல்லா புரிஞ்சுங்க நேர்களே, தெய்வ வழிபாடுன்றது என்றைக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும்னா காலமும் நேரமும் கோள்களும் நமக்கு சாதகமாக இருக்கிற குறிப்பிட்ட நாள் இன்றைக்கி. அன்றைய நாள் நமக்கு தேவைப்படுற விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிறது மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் எதுவும் கிடையாது, புத்திசாலித்தனமாக இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க நேர்களே. ஓகே, குழந்தைகள் இல்லாதவங்க அப்படின்ற இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். செவ்வாதோஷத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, செவ்வாதோஷத்தால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க, குழந்தை அதாவது கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி வந்து சரியாக இதாக டைவர்ஸ் ஆகிடுச்சு, அல்லது பிரிஞ்சிருக்கிறோம், குடும்ப வாழ்க்கை குடும்பம் அமையலைங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னா, இன்றைய நாள் முழுக்க சாப்பிடாம காலை 6 மணிக்கு எழுந்திரிச்சு, அதாவது காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும், காலைல 6 மணிக்கு செவ்வாய் வர திரும்பி சாயந்தரம் 8 to 9 செவ்வாய் வர, அந்த 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை முடிகிற வரைக்கும் அங்கே இருந்து கடைசியாக முருகனுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க, பஞ்சாமிரத்தை சாப்பிடுங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் நிச்சயமாக கேட்கும். ஆனால் இந்த நாள் முழுக்கும் வேறு எந்த வேலைகளையும் செய்ய வேண்டாம். ஏச்சு பேச்சுக்கள், கேலிக்கிண்டல், தேவையற்ற விஷயங்களை பேசுறது இதெல்லாம் இல்லை. திருமுருகாற்றுப்படை பாராயணம், திருப்புகழ் பாராயணம், அல்லது கந்த புராணத்தை கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் முருகப்பெருமான் திருநாமமே கெதியாக இருங்க. நிச்சயமாக நடக்கும் நேர்களே, இதுக்கு நான் கேரண்டி. நம்பிக்கை, நம்பிக்கைன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு எவ்வளோ பெரிய மலையை வேணால் உடைக்கலாம். ஸோ முருகப்பெருமான் மேல் நீங்கள் கொண்ட நம்பிக்கை உண்மையாக இருந்தால் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நான் முருகனை வழிபடுவது அந்த மாதிரி, என் நம்பிக்கை எப்படி, அதே அளவு நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். முருகன் துடியான தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம். குழந்தைங்க எப்படி கை நீட்டு கூப்பிட்டா ஓடி வந்துடும், அந்த மாதிரி தான். கூப்பிட்டு பாருங்கள் வர்றானா இல்லையான்னு, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்களோட இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த நல்ல பதிவுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமுக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.